அடுத்ததாக கும்பராசியினுடைய பலன். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். கும்பத்திற்கு ஒரே ஒரு விஷயந்தான், அதாவது கும்பராசிக்காரங்களுக்கு என்ன, ஜென்மசனி இருக்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரெண்டாம் இடத்துல ராகு, எட்டாம் இடத்தில் கேது. கண்டிப்பாக 40 வயதுக்கு மேலான இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லாம் தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். முழு உடல் பரிசோதனை கண்டிப்பாக பண்ணிக்கணும். அதில் இந்த சால ஜாப்பெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். குடும்ப டாக்டர்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 40 நாளுக்குள்ளே நீங்கள் கோயில் போகிறீங்களோ குளத்துக்கு போகிறீங்களோ எனக்கு கவலை கிடையாது, டாக்டர் எனக்கு ஃபுல் செக்கப் பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறவங்க புத்திசாலித்தனமான அமைப்பு. தேக ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் தான் மற்ற விஷயங்கள்லாம். இப்பொழுது 4ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார் 3லேருந்து. ஆனால் குரு பார்வை என்னென்னா தோளில் டெவலப் பண்ணும், அதாவது சனி கெட்டுப்போயிருந்தாலும் ஜென்மத்தில் இருந்தாலும் சோம்பல் காணப்பட்டாலும் தேக ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருந்தாலும் அதாவது குரு பார்வை தோளில் டெவலப் பண்ணும், உத்தியோகத்தை மேன்மேடையை செய்யும், வியாபாரத்தை மேன்மேடையை செய்யும், கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும், தொழிலில் ஏற்கனவே வர வேண்டிய ஷேரெல்லாம் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். அடுத்ததாக மரண பயத்தை நீக்கும், ஒரு நாள் ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலிருந்து ஏதாவது ஒரு சின்ன சர்ஜரி கிர்ஜரி டே கேர் சர்ஜரி பண்ணி வீட்டுக்கு வரக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இதோட ஸ்பெஷல் என்னென்னா கும்பராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியம் நடக்கும், கல்யாண அமைப்பு, குழந்தை அமைப்பு, வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, வீடை புதுப்பிப்பது, புது ஃபார்ம் ஹவுஸ் வாங்கிறது, கடல் கடை பக்கத்தில் வீடு கட்டுறது, தொலைதூரத்தில் வீடு வாங்கிறது, நிறைய ட்ராவல் பண்ணுறது, எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழிலில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 4ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பயிற்சி அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் தகராறு கூடாது. அதே சமயம் என்ன பண்ணோம், இந்த குருவில் ரொம்ப கவனமாக இருக்கிறது, குரு பயிற்சியில் ஜென்மத்தில் சனி இருந்து 2ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால கண்டிப்பாக வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரிடத்தில் கூடா நட்பு கேடு விளையும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்வது கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியம். அதே சமயம் எனக்கு இதை செய்கிறேன் நான் அதை செய்கிறேன் உனக்கு வந்து உனக்கும் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இல்லை போய் தேவையில்லாத நபர்கள் சட்டத்துக்கு புறமானவர்களின் நபர்களை எல்லாம் சகவாசம் வைத்து கொண்டால் சட்ட சிக்கல் வந்துவிடும் என்பதை கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். உங்களுக்கும் வேறு யாருக்காவது பணம் கொடுக்கல் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றாலோ இல்லை பணம் வர வேண்டும் என்றாலோ உங்களுக்குள்ளாக சமாதானமாக பேசி தீர்த்து கொள்வது. ஏனென்றால் ஒரு பணம் கொடுக்கறதோ ஒரு வாங்குறதோ நட்பாக இருந்தால்தான் கொடுக்கறது வாங்கிறது நடக்கும். அந்த நட்பில் ஏதோ ஒரு கீறல் விழுந்திருக்கு, அதுக்கு வந்து பஞ்சாயத்து மட்டும் போகாதீங்க, நீங்களே முயற்சி எடுங்க. அந்த முயற்சி சுபமாக வருது, கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பை குரு ஏற்படுத்தி தருவது தான் ஆச்சரியமான அமைப்பு. அடுத்ததாக ஜென்மசனி இருப்பதனால 7ஆம் இடத்துக்கு உண்டான சூரியன் இப்பொழுது மேஷத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த குரு பயிற்சி ஏற்பட்டிருந்தனால துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் கோபதாபம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கும்பராசிக்காரர்களுக்கு அனுமன் வழிபாடு சகல விதத்தில் ஜெயம், சகல விதத்தில் சந்தோஷம். அனுமன் சாலிசா கேட்க 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 சனியுடைய இருக்கக்கூடிய அமைப்பில் எந்த பதட்டமும் இல்லாமல் நல்ல முன்னேற்றமும் நல்ல சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அமைப்பு கும்பத்துக்கு ஏற்படும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, வியாபாரம் போகிறது, புதிய முயற்சிகள் செய்வதெல்லாம் ஏற்றம் 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 என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டாலே போதும்.